எட்டு திவ்ய தேசங்களில் மூன்றாவதாக திகழும் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது. தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய தேரான சாரங்கபாணி கோயில் திருத்தேரானது சாரங்கபாணி கோயில் தெற்கு வீதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென 10 அடி ஆழத்தில் உள்வாங்கியது. இதனால் தேரின் முன்பக்கம் உள்ள இடதுபுற சக்கரம் சிக்கியது. இதனையடுத்து ராட்சத இயந்திரம் மூலமாக தேர் சக்கரம் தூக்கி நிறுத்தப்பட்டது. பிறகு கடந்த மே 22ஆம் தேதி சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்ற கருட சேவை நிகழ்ச்சியின் போது பல்லக்கின் தண்டு உடைந்து பெருமாள் சிலை சரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் பட்டாச்சாரியார்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் தேரோட்டத்தின் போது ஏற்பட்ட காலதாமதம், அங்கே ஏற்பாடு செய்திருந்த முறையற்ற ஏற்பாட்டின் காரணமாக மிகவும் காலதாமதமாகி தேர் நிலையடைவதற்கு நீண்ட காலம் ஆகியிருக்கிறது. அதே போல சென்னை வரதராஜ பெருமாள் கோவில் உற்சவத்தின் போது அந்த சாமியை எடுத்துச் செல்பவர்கள் கீழே பட்டதன் காரணமாக பக்தர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தினார்கள், வருத்தப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், துடித்தார்கள். இது போன்று இறைவனுடைய திருமேனிகளை சுமந்து செல்கின்ற உற்சவ காலத்திலையும் சரி, தேர் திருவிழா காலத்திலையும் சரி, தீர்த்தவாரி நேரத்திலையும் சரி, திருவிழா காலத்திலையும் தொடர்ந்து இழப்பீடு என்பது உயிரிழப்பீடு என்பது தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலத்திலே குறைந்தது 20க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை அறநிலையத்துறை உணர மறுக்கிறது, அல்லது மிகவும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை சிந்துவாலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் உணர்கிறோம். இதே போல கடந்த ஜூன் 22ஆம் தேதி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருந்திருவிழா தேரோட்டத்தின் போது இதுவரை இல்லாத வகையில் 5 முறை தேர்வடம் அருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து இரும்பு சங்கிலி கொண்டுவரப்பட்டு தேரை இழுக்கும் முயற்சியில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். நடைபெற்ற தேரோட்டத்தின் போது இதுபோன்ற சம்பவம் நடைபெறவில்லை என்றும், இம்முறை வடம் அருந்ததற்கு இந்து அறநிலையத்துறையின் அலட்சியமே காரணம் எனவும் பக்தர்கள் குற்றம் சாட்டினர். தேரோட்டத்திலே 4 முறை அந்த தேருடைய வடம் அருந்து மிக அபசகுணமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. பக்தர்கள் எல்லாம் மிகவும் வேதனைப்பட்டார்கள். தேர் நிலை அடைவதற்கு பல மணி நேரம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலதாமதத்தை உருவாக்கியது, இந்த அசம்பாவிதத்தை உருவாக்கியது நெல்லையப்பர் கோவில் நிர்வாகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமும் அறநிலையத்துறை நிர்வாகம் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா மாத்தூர் ராமசாமாபுரம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயிலில் தேரோட்டம் நடத்துவதற்காக கடந்த 24ஆம் தேதி தேர் அலங்கார சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக தேர் சக்கரத்தின் மேல் பகுதி சாய்ந்ததில் மகாலிங்கம் என்ற முதியவர் உயிரிழந்தார். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இறந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு இந்து அறநிலையத்துறையில் பணி வழங்க வேண்டும் என இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மாத்தூர் கிராமத்திலே நடைபெற்ற தேர் திருவிழாவிலே 2 ஊழியர்கள் அந்த அலங்கார நேரத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு விபத்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக பக்தர்கள் பார்க்கிறார்கள். அதே போல இந்த விபத்தின் காரணமாக 4-5 ஊழியர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி, வேதனையான செய்தி, வெட்கப்பட வேண்டிய செய்தி. இது குறித்து சிந்துவாலய பாதுகாப்பு இயக்கம் தன்னுடைய கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இதுபோன்ற செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. கோயில் திருவிழாவின் போது அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்வது அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது.
இதற்கு இந்து அறநிலையத்துறையும் திமுக அரசும் பொறுப்பேற்று இனி வரும் காலங்களில் கோயில்களையும் திருத்தேர்களையும் முறையாக பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது.